ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 எல்இடி பல்பு பயன்படுத்தக்கூடிய ஒரு கன்வெர்ட்டர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது நார்மலாக எல்லோரும் வந்து இன்வெர்ட்டர்னு வந்து சொல்லுவாங்க, ஆனால் இது ஒரு கன்வெர்ட்டர் தான். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணதில்லை, எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு தான். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 வாட் எல்இடி பல்புன்னு முன்னாடி போட்டு, இது வந்து ஒரு எமர்ஜென்சி பல்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7 வாட் எல்இடி பல்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 2-pin சாக்கெட் கொடுத்துருக்காங்க, 1 3-pin சாக்கெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெயின் சுவிட்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூஸுக்கு பக்கத்தில் எல்லா சாக்கெட்டையும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபீமேல் கனெக்டர் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த டிவைஸோடு வரலை ஃப்ரெண்ட்ஸ், நானாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டது. இது என்ன காரணத்துக்காக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இது உள்ளார வந்து 7AH பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடய அவுட்புட்டை நம்ம எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பேனலோட இன்புட் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்னென்னா வந்து 10 வாட்ஸ்லேருந்து 20 வாட்ஸ்க்குள்ளே இருக்கிற சோலார் பேனல் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி சோலார் பேனலை கனெக்ட் பண்ணால் அது நமக்கு தெரிகிறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா என்கிட்ட 50 வாட்ஸ் பேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதை இதோடு கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு நானே வந்து பேட்டரியிலேருந்து டைரெக்டாக ஒரு ஃபீமேல் கனெக்டர் எடுத்து வெளியில் வந்து விட்டுருக்கேன். இதில் தான் நான் வந்து ரெகுலராக வந்து வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணி சோலார் பேனல் கனெக்ட் பண்ணி நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து நான் சோலார் பவரை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்களும் தெரிஞ்சு ஒரு ஐடியாவுக்கு வருவீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணால் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டம் ஆன்ட்டு வருது, லைட்டும் வந்து எல்இடி லைட்டும் வந்து க்ளோ ஆகுது. இதில் வந்து ப்ரொடக்ஷனும் ஓவர்லோடு பேட்டரி லோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து எக்ஸ்டர்னலில் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃபீமேல் கனெக்டரில் வந்து நான் என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் பேட்டரியில் வந்து 7AH பேட்டரியில் டைரெக்டாக வந்து சால்டரிங் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் கட் டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் எடுத்து இந்த ஃபேனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேனோட ஒயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேல் கனெக்டர் வந்து, அதில் ஃபீமேலும் இதில் மேல் கனெக்டரும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கனெக்ட் பண்ணி ஃபேனும் ஓட வச்சு காட்டிடுறேன். கனெக்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேனுக்குரிய ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஆன் ஆஃப் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடும் வந்து இதுலேயும் வந்து பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சென்ட்ரலில் இருக்குது ஆஃபு, இதில் லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஸ்பீடாக வந்து ஓடுதுன்ட்டு. இப்போ செகண்ட் ஸ்பீடில் வந்து வைக்கிறேன். இது வந்து நார்மல் டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேன் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட வச்சுக்கிறது. இதுவே நான் சோலார் பேனல் வச்சு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வந்து ஓட வச்சுக்குவேன், நல்ல வெயில் அடிக்கிற டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. அதே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவைஸை வந்து நான் சார்ஜும் பண்ணிப்பேன், அது எப்படின்னு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோலார் பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டுக்கு மேலே பர்மனெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு எதுவுமே கொடுக்கல. அதனால் நான் தேவைப்படும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோலார் பேனலை எடுத்து வெளியில் வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டைமில் எடுத்து உள்ளே வச்சுக்குவேன். பாருங்கள், இப்போ சோலார் பேனல்லேருந்து வர வயரை வந்து ஒரு கனெக்டர் மூலமாக ரெண்டாக வந்து லூப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு சைடு ஃபீமேல் கனெக்டரும் இன்னொரு சைடு மேல் கனெக்டரும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்கேன்னா, ஒரே டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஃபேனை வந்து ரன் பண்ணுறதுக்காகவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கனெக்டர் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபேனோட மேல் கனெக்டரை இந்த ஃபீமேல் கனெக்டரெலாம் நான் ஜாயின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனை நல்ல ஸ்பீடில் வந்து சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பேட்டரியும் இடையில இல்லை, டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து தான் வந்து இந்த இது ஓடுது. நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த ஒரு ஃபேனு ப்ளஸ் இந்த ஒரு சோலார் பேனல் வந்து வாங்கிட்டாவே அது உங்களுக்கு கெயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். பகல் டைமில் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேட்டரி வச்சு தான் வந்து யூஸ் பண்ணணும் அவசியம். பாக்ஸில் இருக்கிற ஃபீமேல் கனெக்டருக்கும் இடையில வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு இப்படி வந்து மேல் கனெக்டர் அந்த ஃபீமேல் கனெக்டர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற டைம்லனா நம்ம வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்ம இல்லாத டைமில் வீட்டில் இருக்கிறவங்களால அதெல்லாம் சரியாக பண்ண முடியாது, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரி வந்து கனெக்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரோட நான் பேட்டரியை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12.5 வோல்டேஜ் வந்து காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடு ஃபேனு ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சார்ஜர் கண்ட்ரோலரோட சோலார் பேனலை வந்து ஜாயின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சார்ஜ் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மேலே ஃபேனும் ஓடிட்டுருக்கு, ஒரே டைமில் வந்து ரெண்டுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்டரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். ஏன்னா இதோட சோலார் பேனலோட ஃபுல் பவரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேனே எடுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் இன்னும் 12.5லையே தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபேனை வந்து இந்த சோலார் பேனல்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடனே வந்து 13.7க்கு வந்து போயிடுச்சு, அப்படியே வந்து அப் ஆகிக்கிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 10 வாட்ஸ் சோலார் பேனல் வாங்கி அவங்க கொடுத்துருக்குற கனெக்டர் வழியாக வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இது மாதிரி ஒரு 50 வாட்ஸ் பேனல் வாங்கி இது மாதிரி கண்ட்ரோலர் மூலமாக வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 7Ah பேட்டரி வந்து சார்ஜ் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக தான் இப்போதைக்கு ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சன் சோலாரில் 50 வாட்ஸ்க்குலாம் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது ஃபேன்ஸ் தான். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா 1300 ரூபாய்க்கு ஆஃபர் போடுவாங்க, நீங்கள் அந்த டைமில் வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 வாட்ஸ் இன்வெர்ட்டர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இன்வெர்ட்டர்னால் அதில் வந்து ஏசி சப்ளை தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மல்டிமீட்டர் எடுத்து ஏசி வோல்டேஜ் நான் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மீட்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 451 450 அப்படின்னு வந்து ஏசி வோல்டேஜ் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிசி வோல்டேஜில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டரில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 207 வோல்ட் டிசி வந்து காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இது டிசியா ஏசியான்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் கன்ஃபார்மாக வந்து நம்மளால் இது டிசி சப்ளை தான் வந்து இதிலேருந்து அவுட்புட்டில் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இண்டக்ஷன் லோடு எதுவுமே வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டக்ஷன் லோடு எதில் வந்து யூஸ் பண்ண முடியும்னா ஏசி சப்ளையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும், டிசியில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம டிசி எப்படி தான் செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு மிக்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மிக்சியோட பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 380 வாட்ஸு, வோல்டேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி 220 to 240 வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம மிக்சியை வந்து இதில் வந்து ஓட்டி நம்ம செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து யூனிவர்சல் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் எல்லாம் யூனிவர்சல் மோட்டார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசிலேயும் ஓடும் டிசிலேயும் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ வந்து இந்த கன்வெர்டர்லேருந்து வர வோல்டேஜ் வந்து டிசியாக ஏசியானு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மிக்சியோட ப்ளக்கை வந்து நான் சொருவிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ், சோலார் ஹோமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி பல்பே வந்து ஏன் யூஸ் பண்ணல, எதுக்காக கன்வெர்டர் போட்டு வந்து ஏசி பல்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த வீடியோ பார்த்தாருனா வந்து அவருக்கே வந்து புரியும் கன்வெர்டர் நான் போட்டதோட யூசேஜ் வந்து என்னன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியை ஆன் பண்ணி வந்து பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 40 வாட்ஸ் அவுட்புட் தரக்கூடிய வந்து ஒரு கன்வெர்டரில் வந்து ஒரு 380 வாட்ஸ் மதிப்பு உள்ள ஒரு மிக்சி வந்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது வந்து இதில் வந்து ஓடுது இண்டக்ஷன் லோடு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் மோட்டார் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஏசிலையும் ஓடும் டீசிலையும் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து இந்த கன்வெர்டரில் வந்து ஓடுது. நீங்கள் கன்வெர்டரில் மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதோடய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.